This program sponsored by Chai Glass, Camel Milk Chai, first time in South India, and co-sponsored by The Bovine Cafe and Bakery, SBO School opposite Ananagar. உலகின் மிக சிறந்த திரைப்பட இயக்குனராக அறியப்படும் தென்கொரியாவை சேர்ந்த கிம் கிடக் கொரோனா பாதிப்பால் நேற்று உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயது 59. 2017 ஆண்டு கிம் மீது அவருடைய படத்துல நடிச்ச நடிகை ஒருவர் பாலியல் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில கடந்த மாதம் ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்றான லட்வியாவுக்கு சென்ற அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இப்படி உலகம் முழுவதும் கிம் கிடக் இறந்த செய்தியை பத்தி பேசுற அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அவரை பத்தி தெரியாத நிறைய பேர் கேட்க வாய்ப்பிருக்கு. கிம் கிடக் யாரு? அவரை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா அவர் பேச மாட்டாரு, அவரோட படைப்புகள் தான் பேசும். அவரை பத்தி தெரிஞ்சுக்க அடுத்த சில நிமிஷங்களை ஒதுக்குங்க போதும். தென்கொரியாவை சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கிம் கிடக் 1960 பிறந்திருக்காரு. 1996 குரோக்கடைல் என்ற படத்தின் மூலமா திரைப்பட இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. அவருடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படங்கள் நாட்டு எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் சென்றடைஞ்சிருக்கு. அவருடைய படங்கள்ல சமாரிட்டம் கேர்ள், 3 Iron ஆகிய படங்கள் சினிமா ரசிகர்களை எப்போதும் கொண்டாடப்படும் படமா இருந்துட்டு வருது. தென்கொரியா இயக்குனர்களிலேயே கிம் கிடக் மட்டும்தான் உலகின் மிகப்பெரிய விருதுகளான கேன்ஸ், வெனிஸ், பெர்லின் திரைப்பட விருதுகளை வென்றிருக்காரு. தமிழ்ல மிஷ்கின் இயக்கிய நந்தலாலா திரைப்படம் இவரோட படத்தோட காப்பின்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவரோட படத்தின் தாக்கம் தமிழ் சினிமால நிறையவே உண்டு. 2000 கிம் இயக்கிய த இஸ்லே படம் 2001 டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழால திரையிடப்பட்டது. அப்போது கிம் படங்கள் உலக அளவுல கவனத்தை ஈர்க்க தொடங்குச்சு. உலக சினிமா என்று இங்கு அறிமுகமாவது பிரம்மாண்டங்களும் கற்பனை அறிவியல் கலந்த ஹாலிவுட் படங்கள் எனலாம். இதை மீறி தரமான யதார்த்த சினிமா ரசிகர்களால சில கொரியா ஈரானிய படங்கள்ல தான் காண முடியும். பிரம்மாண்டங்கள் தேவையில்லைன்னு நான் சொல்லல, ஆனா பிரம்மாண்டங்கள் நமக்கு எதுவும் கத்துக் கொடுக்க போவதில்லைன்னு அடிக்கடி கிம் கிடக் சொல்லுவாரு. உலகெங்கும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவரோட திரைப்படங்கள்ல விவாதங்கள் மூலமா கொண்டாடப்பட்டு தான் இருக்காங்க. அவர் இந்தியாவுக்கு ஒரே முறை வந்திருக்காரு, அதுவும் கேரளாவுக்கு என்பதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அவரோட திரைப்படங்கள்ல அந்த அளவுக்கு கொண்டாடப்படுபவர்கள் மலையாளிகள் தான். அவரை தங்கள் ஊருக்கு வரவழைத்து பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு முறை பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டிருக்காரு, ஏன் கொரியாவை காட்டிலும் மற்ற நாட்டவர்கள் வந்து உங்களோட திரைப்படங்கள்ல அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு, என் கதைகள் உலகம் முழுவதும் வாழ்கிற மனிதர்களின் பொதுமை பன்மை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாடும் அதன் மக்களால் சுற்றி சுழல்கிறது என்று அர்த்தப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் நாம் மற்றவர்களை விட மேலானவர்கள் என்று கற்பிக்கப்படுகையில் கொரியர்கள் அவர்கள் மீது அவர்களே மிகுந்த பெருமை கொண்டுள்ளனர். ஆனால் நீங்கள் உலகம் முழுவதும் பயணப்பட்டு உலகத்தை சுற்றி பார்க்கையில் ஒவ்வொரு தேசத்திற்கும் தனித்தன்மை உண்டு என்பதை கவனிக்கிறேன். அதனை என் படத்திற்குள் கொண்டு வருகிறேன். கொரியாவில் பிரபலமாக ஓடுகின்ற பெரும்பாலான படங்களில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமை கொள்வதாகவும், அதனை வெளிப்படுத்தும் விதத்தில் கதைக்கலன்கள் அமைக்கப்பட்டு அதில் நம்பிக்கை கொள்ள செய்வதாகவும் இருக்கின்றது. இதுதான் உண்மையான மதிப்பு வாய்ந்த கருத்து என்பதை நம்மால் தொடர்ந்து பராமரிக்க முடியுமா என்பதை காண ஆர்வமாக இருக்கிறேன். தென் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா என உலக நாடுகள் முழுவதும் என் படங்கள் பார்க்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் என் படங்களில் மனிதர்களின் உலகளாவிய தன்மையை கருத்தில் கொள்வதே காரணம் என்று நினைக்கிறேன் என்று கிம் கிடக் பதிலளித்தார். நீங்களும் கிம் கிடக்கின் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க எளிமையான முறையே போதும்னு உங்களுக்கும் நம்பிக்கை வரும். சினிமாங்கிறது யதார்த்த வாழ்வின் மறுபிம்பம்னு படம் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் உணர வச்சதுதான் இவர் செஞ்ச வெற்றி. ரெஸ்ட் இன் பீஸ் கிம் கிடக். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. This program sponsored by Chai Glass, Camel Milk Chai, first time in South India, and co-sponsored by The Bovine Cafe and Bakery, SBO School opposite Ananagar.